நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். உங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இந்த நாள் நிகழ்ச்சியில் இன்றைய பஞ்சாங்க குறிப்பு. பதினெட்டு எட்டு 2015 ஆவணி மாதம் 1ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை, சதுர்த்தி திதி, இரவு 4:16 வரை பின்பு பஞ்சமி, உத்தர நட்சத்திரம் காலை 9:56 வரை பின்பு அஸ்த நட்சத்திரம், அமிர்த யோகம் காலை 9:56 வரை பின்பு சித்த யோகம், ராகு காலம் பிற்பகல் 3:00 முதல் 4:30 வரை, யமகண்டம் காலை 9:00 முதல் 10:30 வரை. இன்றைய சுப உரையல் காலை 8:00 முதல் 9:00 வரை, மதியம் 12:00 முதல் 1:00 வரை, மாலை 4:30 முதல் 5:00 வரை, இரவு 7:00 முதல் 8:00 வரை, பின்பு இரவு 10:00 முதல் 12:00 வரை. இன்று சதுர்த்தி, விநாயகரை தரிசிப்பது மிக மிக சிறப்பு. இனி இன்றைய ராசி பலன். மேஷ ராசி நேர்களே, 6ஆம் வீட்டில் சந்திரனானவர் வலுவாக அமைய பெற்று ஜென்ம ராசியை குரு பார்வை செய்வதால் பண வரவுக்கு பஞ்சம் இருக்காது. குடும்பத்தில் மங்களகரமான சுபகாரியங்கள் கைகூடுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. தொழிலில் லாபங்கள் உண்டாகும். உடன் இருப்பவர்களுடைய ஆதரவு கூட சிறப்பாக இருக்கும். ரிஷப ராசி நேர்களே, செவ்வாய் 3ல் 4ல் சுக்கிரனும் அமைய பெற்று சனியானவர் பின்னோக்கி 6ஆம் வீட்டில் சஞ்சாரம் செய்வதால் நீங்கள் நினைத்ததெல்லாம் நடக்கும். தொழிலில் லாபங்கள் ஏற்படுவது மட்டுமில்லாமல் சிலர் புதிய தொழில் தொடங்குவதற்கான வாய்ப்புகள் கூட உண்டாகும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு மேல் அதிகாரிகளுடைய ஆதரவு கூட மிக மிக சிறப்பாக இருக்கும். மிதுன ராசி நேர்களே, சூரியனானவர் 3ஆம் வீட்டில் சஞ்சாரம் செய்வது உங்கள் பலத்தை அதிகரிக்கக்கூடிய அமைப்பாகும். 2ல் செவ்வாய் 4ல் சந்திரன் சஞ்சரிப்பதால் அலைச்சல்கள் அதிகப்படியாக இருக்கும். முடிந்தவரை பயணங்களை குறைத்து கொண்டால் வீண் செலவுகள் குறையும். கடகராசினியர்களே, தனஸ்தானத்தில் குருவானவர் சூரியன் சேர்க்கை பெற்று சஞ்சரிப்பது, 3ஆம் வீட்டில் சந்திரனானவர் சஞ்சரிப்பது அற்புதமான அமைப்பாகும். எதிர்பாராத வகையில் தன வரவுகள் ஏற்படும். இருந்த கடன் பிரச்சனைகள் விலகும். சின்ன சின்ன உடம்பு பாதிப்புகள் கூட விலகி எதிலும் சுறுசுறுப்பாக செயல்படுவீர்கள். சிம்ம ராசினியர்களே, ராசிக்கு 2ல் சந்திரனும் 12ல் செவ்வாயும் சஞ்சரிப்பதால் எதிலும் சற்று நிதானத்தோடு இருப்பது மிக மிக நல்லது. ஜென்ம ராசியில் சூரியன் சஞ்சரிப்பதால் கோபத்தை குறைத்து கொண்டு நிதானத்தோடு செயல்பட்டால் ஏற்ற மிகுந்த பலன்களை எளிதில் அடைய முடியும். கன்னி ராசினியர்களே, சந்திரனவர் ஜென்ம ராசியில் அமைய பெற்று லாபஸ்தானத்தில் செவ்வாய் சஞ்சரிப்பது உன்னதமான அமைப்பாகும். எதிர்பாராத உதவிகள் கிடைக்கும். இருந்த பிரச்சனைகள் எல்லாம் படிப்படியாக விலகி மன அமைதி ஏற்படும். உடன் இருப்பவர்களுடைய ஆதரவு கூட மிக மிக சிறப்பாக இருக்கும். துலா ராசினியர்களே, லாபஸ்தானமான 11ஆம் வீட்டில் குருவானவர் சூரியன் புதன் சேர்க்கை பெற்று சஞ்சரிப்பது உன்னதமான அமைப்பாகும். இதனால் எதிர்பாராத உதவிகள் கிடைப்பது மட்டுமில்லாமல் அரசு வழியில் கூட உங்களுக்கு அனுகூலமான பலன்கள் ஏற்படும். சந்திரனானவர் 12ஆம் வீட்டில் சஞ்சரிப்பதால் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் மட்டும் சற்று நிதானத்தோடு செயல்பட்டால் ஏற்ற மிகுந்த பலன்களை எளிதில் அடையலாம். விருச்சிக ராசினியர்களே, சந்திரனானவர் லாபஸ்தானத்தில் அமைய பெற்று 1ல் முதல் 10ல் சூரியன் சஞ்சரிப்பது உங்களுக்கு பல்வேறு வகையில் சாதகமான பலன்களை ஏற்படுத்தக்கூடிய ஒரு உன்னதமான அமைப்பாகும். புதிய பொறுப்பு ஒன்று உங்களை தேடி வருவதற்கான வாய்ப்புகள் கூட உண்டு. பண வரவு மிக மிக சிறப்பாக இருக்கும். இருந்த உடல்நிலை பாதிப்புகள் கூட முழுமையாக விலகி எதிலும் தெம்போடு சுறுசுறுப்போடு செயல்படக்கூடிய ஒரு அனுகூலமான பலன்கள் இன்றைய நாளில் ஏற்படும். தனுசு ராசினியர்களே, கடந்த 1 மாத காலமாக அட்டமத்தில் சஞ்சரித்த சூரியன் 1ல் முதல் 9ல் சஞ்சரிப்பதால் உங்களுக்கு இருந்த உடல்நிலை பாதிப்புகள் எல்லாம் படிப்படியாக விலகும். சந்திரனானவர் 10ல் சஞ்சரிப்பது பொருளாதார ரீதியாக ஏற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு உன்னதமான அமைப்பாகும். நீங்கள் நினைத்ததை நிறைவேறக்கூடிய ஒரு இனிய நாளாக இன்றைய நாள் இருக்கும்.
மகர ராசினியர்களே, இரு நாட்களாக நிலவிய சந்திராசிரமமானது முடிந்து சந்திரனானவர் 9ஆம் வீட்டில் சஞ்சாரம் செய்வது உங்களுக்கு மன அமைதியை ஏற்படுத்தக்கூடிய ஒரு உன்னதமான அமைப்பு என்றாலும், இன்று முதல் அட்டமஸ்தானத்தில் மாதக்கோள் என வர்ணிக்கப்படக்கூடிய சூரியனானவர் சஞ்சாரம் செய்வதால் எதிலும் சற்று கவனத்தோடு நிதானத்தோடு செயல்படுவது, உணவு விஷயத்தில் சற்று கட்டுப்பாடுடன் இருப்பது மிகவும் நல்லது. கும்பராசினர்களே, செவ்வாயானவர் 6ல் அமையப்பெற்று சமசத்தமஸ்தானமான 7ஆம் வீட்டில் குருவானவர் சஞ்சரிப்பது அற்புதமான அமைப்பு என்றாலும், அட்டமஸ்தானத்தில் சந்திரனானவர் அமையப்பெற்று இன்று நாள் முழுவதும் சந்திராசிரமம் இருப்பதால் சற்று கவனத்தோடு நிதானத்தோடு இருப்பது, முடிந்தவரை புதிய முயற்சிகளை தள்ளி வைப்பது தவிர்ப்பது, மற்றவர்கள் விஷயத்தில் தலையிடாமல் இருப்பது மிகவும் நல்லது. மீன ராசினியர்களே, சூரியனானவர் 6ல் அமையப்பெற்று சமசத்தமஸ்தானமான 7ஆம் வீட்டில் சந்திரனானவர் சஞ்சரிப்பது எல்லா வகையிலும் ஏற்ற மிகுந்த பலன்களை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பாகும். இருந்து வந்த மறைமுக எதிர்ப்புகள் எல்லாம் கூட முழுமையாக மறைந்து தொழிலில் லாபங்கள் ஏற்படக்கூடிய அமைப்பு, உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கக்கூடிய ஒரு இனிய நாளாக இன்றைய நாள் இருக்கும். இனி ஜோதிட தகவல். ஜோதிட தகவலில் யோகங்களை பற்றி பார்க்கின்ற பொழுது அமிர்தாதி யோகங்கள் 3 ஆகும். சித்த யோகம், அமிர்த யோகம், அடுத்து மரண யோகமாகும். ஒவ்வொரு நாளிலும் இருக்கக்கூடிய கிழமைகளும் நட்சத்திரம் இணைகின்ற நாட்களை, ஒவ்வொரு சில கிழமைகளில் ஒரு சில நட்சத்திரம் அமையப்பெற்றால் அதனை அமிர்த யோகம் என்று வைத்துள்ளார்கள். அதுபோல் சில கிழமைகளில் சில நட்சத்திரம் இருந்தால் அதனை வந்து சித்த யோகம் என்று வைத்துள்ளார்கள். குறிப்பாக சித்த யோகம் அமிர்த யோகமானது ஒரு மங்களகரமான யோகமாகும். மரண யோகம் ஏற்படுகின்ற நாட்களில் முடிந்தவரை மங்களகரமான சுபகாரியங்களை தவிர்ப்பது மிக மிக நல்லது. மரண யோகம் ஏற்பட்ட நாட்களில் சுபகாரியங்களை செய்ய வேண்டும் என்ற சூழ்நிலை இருந்தால் அந்த நாட்களில் சூரிய உதயத்திற்கு முன்போ சூரிய உதயத்திற்கு பின்போ பார்க்கின்ற பொழுது, அதாவது சூரிய அஸ்தமனத்துக்கு பிறகு சாயந்தரம் 6 மணிக்கு பிறகு பார்த்திங்கென்றால் யோகத்திற்கான வந்து கணக்கானது எடுத்துக்கொள்ளப்படாது. அந்த நாட்களில் வந்து சுபகாரியங்களை தாராளமாக செய்யலாம். நேர்களே, இதுவரை இன்றைய ராசி பலன் மற்றும் ஜோதிட தகவல்கள் கூறியுள்ளேன். மீண்டும் நாளை காலை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.